கிரகணம் என்பது வெறும் பார்வை சார்ந்த விஷயமே தவிர சூரியனில் எந்தவித மாற்றமும் ஏற்படுவதில்லை. நமக்கும் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. சூரிய ஒளியை மறைக்கும் மரம் எப்படி நிழலை ஏற்படுத்துகிறதோ அதே போல சூரிய ஒளியை மறைத்து நிலா நிழலை ஏற்படுத்துகிறது. மரம் நிழலை ஏற்படுத்தும் போது சூரிய இயக்கத்தில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதுபோலதான் நிலவும் சூரியனை மறைக்கும் போது எந்தவித தாக்கமும் இருக்காது. கிரகண காலத்தில் திறந்த வெளியில் செல்வது ஆபத்தானதா? இல்லை, தாராளமாக நாம் வெளியில் நடமாடலாம். கிரகணம் ஏற்படும் நாள் சாதாரண நாள்தான். கிரகணத்தின் போது சூரியனின் கதிர்கள் எல்லா உணவையும் விஷமாக மாற்றிவிடுமா? மகாராஷ்டிராவைச் சார்ந்த பாஸ்கராச்சாரியா ஆய்வு மையத்தின் உதவியோடு மைக்ரோபயாலஜி ஆய்வாளர்கள் நால்வர், ஸ்ரீகாந்த் என்ற ஆய்வாளர் தலைமையில் 2010 ஜனவரி 15 அன்று நிகழ்ந்த சூரிய கிரகணத்தின் போது ஆய்வுகளை மேற்கொண்டனர். இந்த ஆய்வு முடிவுகள் ஜேர்னல் ஆஃப் ஈகோ பயோடெக்னாலஜி 2012 என்ற அறிவியல் ஆய்வு இதழில் வெளிவந்துள்ளது. சூரிய கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள் கெட்டுப்போகின்றன, அவற்றை தூக்கி எறிய வேண்டும் என்ற கருத்துக்கு எந்தவித ஆதாரமும் இல்லை என்று அவர்களின் ஆய்வு கூறியுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் கிரகணத்தின் போது வெளியே செல்வது ஆபத்தானதா? கிரகணத்தின் போது கருவில் உள்ள குழந்தை மற்றும் வெளியில் செல்பவர்கள் யாராக இருந்தாலும் சூரிய சந்திர கிரகணங்களால் எந்தவித தீங்கும் ஏற்படாது. கிரகணம் என்பது எப்படி ஏற்படுகிறது என்ற அறிவியலின் புரிதல் இல்லாத காலத்தில் அச்சம் காரணமாக ஏற்பட்ட தவறான கருத்து இன்றும் அப்படியே தொடர்கிறது. இது தேவையற்றது.